எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் மகாலயபக்ஷம் 10வது நாளோட லஞ்ச் காம்போ என்ன அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சாதம், புடலங்காய் கூட்டு, தேங்காய் பால் ரசம், வாழைக்காய் சிப்ஸ், இது தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ வாங்கோ, இது எல்லாத்தையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். முதல்ல புடலங்காய் கூட்டுக்கு வறுத்துக்க போகிறோம். அதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானது ஒரு கட்டி பெருங்காயம், 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்காக 4 மிளகாவத்தல் சேர்த்து இந்த எண்ணெயிலே வந்து வறுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக சாம்பார் பொடியும் சேர்க்க போகிறதுனால மிளகாவோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் சேர்த்துட்டுருக்கேன். இப்போது இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் எல்லாமே நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் அரை மூடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயையும் எண்ணெயிலே லைட்டாக வறுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்க போகிறோம். ரொம்ப நாளை வதக்கணுங்கிறது கிடையாது, லைட்டாக ஒரு வதக்கு வதக்கினா போகும். இப்போது பருப்பு, தேங்காய் எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்துண்டாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். ரொம்ப செவக்க விடாமல் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து அதே கடாயிலேயே 1/2 கிலோ அளவுக்கு புடலங்காவை இது மாதிரி மெல்லிசாக நல்லா நறுக்கி வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து அளமிட்டு தான் நறுக்கின்றிருக்கேன். இப்போ இந்த புடலங்காய் வந்து இந்த கடாயில் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து லைட்டாக இந்த எண்ணெயிலே, நம்ம வந்து எண்ணெய் ஜாஸ்தி விட வேண்டாம், அந்த கடாயில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை விட்டு நல்லா வேக வைக்கணும். நீங்கள் வந்து இதை குக்கரில் வேக வைக்கணுங்கிறது கிடையாது, கடாயில் வேக வச்சாலே நல்லா குழைய வெந்துடும். இதில் இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கூட்டுக்கான அந்த காய் வந்து நல்லா குழைய வேகிற அளவுக்கு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா அரைச்சிக்க போகிறோம். நம்ம வறுத்து வச்சுட்டுருக்கிற இந்த உளுத்தம்பருப்பு, தேங்காய் எல்லாத்தையும் வந்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது காய் வந்து நல்லா வெந்துடுத்து நம்ம விட்டுருந்த தண்ணியும், இப்போ இது வந்து ட்ரையான அந்த தண்ணியும் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும், காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புடலங்காய் வந்து குழைய வெந்து வந்துடுது. இந்த அளவுக்கு வெந்து வந்தால் தான் கூட்டு வந்து உங்களுக்கு ஒத்தாப்பில் இருக்கும், இல்லைனா காய் தனியாகவும் கூட்டு தனியாகவும் இருக்கும். இது மாதிரி காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுது வந்து சேர்த்துக்க போகிறோம். தண்ணி விட்டு நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கூட்டோட ஒத்தாப்பில் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நிறையா உளுத்தம்பருப்பு, தேங்காயெலாம் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மசாலா ஜாஸ்தி ஆகிடும், கூட்டு வந்து ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த சாம்பார் பொடியும் சேர்த்து பண்ணும்போது இந்த கூட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி அதையும் வந்து சேர்த்துட்டுருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுது வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு தோரம்பருப்பு சாதத்தோட குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கிறேன். அதை வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து இந்த கூட்டிலே நம்ம வந்து சேர்த்துக்கணும். இப்போ கூட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து இந்த டைமில் நம்ம வேக வச்சு அந்த தோரம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். இந்த கூட்டுக்கு நீங்கள் வந்து தோரம்பருப்பு சேர்த்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும், பைத்தம்பருப்பு சேர்க்கும் போது ரொம்ப கெட்டியாகிடும், இந்த கூட்டோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இந்த சாம்பார் பொடி சேர்த்து பண்ணும்போது நீங்கள் வந்து தோரம்பருப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதே மெத்தட்லேயே நீங்கள் வந்து புடலங்காய், வரைக்காய், கொத்தவரங்காய், நார்மல் டேஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேபேஜில் கூட பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பருப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கூட்டோட திக்னஸ் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கூட்டு வந்து நல்லா கொதிக்கட்டும், ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து வச்சுடலாம். நம்ம முன்னாடியே அந்த மிளகாவத்தல் சாம்பார் பொடி சேர்க்கும்போது இதை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே நம்ம வந்து பைத்தம்பருப்பு சேர்த்து பண்ணுற மாதிரி இருந்தால் சீக்கிரமே உங்களுக்கு வந்து கெட்டியாகிடும், அதனால தான் தோரம்பருப்பு சேர்த்து பண்ணுறது. ஸோ இந்த கூட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான பொரிச்ச கூட்டுன்னு தான் சொல்லணும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கூட்டு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு எடுத்து பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த டைமில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து தேங்காய் பால் ரசம் பண்ணுறதுக்காக ஈச்சம்ல 2 தக்காளியை நறுக்கி சேர்த்துட்டுருக்கேன். இது கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே கட்டி பெருங்காயமும் சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு வச்சுட்டுருக்கேன். அதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ரொம்ப புளி வேணுங்கிறது கிடையாது, ஆனால் புளி சேர்த்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும், அதனால் புளியோட அளவு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ புளியை வந்து தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துட்டாச்சு. இதை அடுப்பில் வச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம்.
நம்ம சேர்த்துருக்கக்கூடிய புளி தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வயிறு புண்ணெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த தேங்காய் பாலில் வந்து நார்மலாக நம்ம வந்து சேர்த்துப்போம். அதே மாதிரி இந்த தேங்காய் பால் ரசமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் குழம்பு, தேங்காய் பால் ஸ்டியூ இதெல்லாம் வந்து பண்ணுற மாதிரி தான் இந்த ரசமும். அடுத்து ஒரு பெரிய சைஸ் தேங்காய் உடச்சி ஒரு மூடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூடியால் ஒரு மூடி வந்து திருகி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். முதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு பால், இது வந்து செகண்ட் பால். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து என்னென்னா கொதிச்சுட்டே இருக்கும்போதே நம்ம ரெண்டாவதாக எடுத்து வச்சு அந்த பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதை வந்து முதல்ல சேர்த்துட்டுருலாம். திக்காக இருக்கக்கூடிய பாலை வந்து கடைசியாக தான் சேர்த்துக்கணும். இப்போது தக்காளி வந்து நல்லா குழைய வெந்து வந்துடுத்து. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது பால் விட்டுக்கலாம். இந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இது மாதிரி கொதிச்சு வரும். ஸோ இது மாதிரி கொதிச்சு வரும்போது நீங்கள் வந்து கேஸை சிம் பண்ணிவிட்டு பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்டுக்கு வேக வைக்கும் போதே கொஞ்சமாக வந்து பருப்பு எடுத்து வச்சுட்டுருந்தேன் ரசத்துக்காக. அந்த பருப்பில் தண்ணி விட்டு நல்லா பருப்பு ஜலமாக வந்து கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ அந்த பருப்பு ஜலத்தையும் நம்ம வந்து இதில் விட்டுக்கலாம். பருப்பு ஜலம் நீங்கள் வந்து ரசம் எத்தனை பேருக்கு வைக்கிறீர்களோ அத்தனை அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பருப்பு ஜலம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து இன்றைக்கி ரசம் வைக்கிறேன். பருப்பு தண்ணியும் ரொம்ப சேர்க்க வேண்டாம், எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து முதல் பால் தேங்காய் பால் இருக்கிறதுனால இப்போ பருப்பு ஜலம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பால் வந்து தேங்காய் பாலை விட்டுவிடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முன்னாடி கொதிக்கக்கூடாது, நுரைச்சி வந்தால் போகும். இப்போ இந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சி வரட்டும். பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலராக இருக்குமே தவிர ரசம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அந்த மைல்டான புளிப்போட அந்த தேங்காய் பாலோட ஸ்வீட்டோட ரசம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம லைட்டாக ஒரே பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துட்டுருக்கோம். இந்த மிளகு ஜீரகம் இருந்தால் தான் அந்த ரசத்தோட அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு வந்து வரும். அதனால் மிளகு ஜீரக பொடியை நல்லா தாராளமாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, ரசம் வந்து நல்லா நுரைச்சி வரட்டும். இப்போது ரசம் வந்து நல்லா நுரைச்சி வந்துடுது. இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான தேங்காய் பால் ரசம் ரெடியாகிடுது. அடுத்து ரசத்துக்கு தாளிச்சு கொடுறதுக்காக கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகு பொரிஞ்சதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பால் ரசத்தில் விட்டுக்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான அந்த தேங்காய் பால் ரசம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகிடுது. கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த கலரில் தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அடுத்து கூட்டுக்கு தாளிச்சு கொடுறதுக்காக அதே பேன்லேயே கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த புடலங்காய் கூட்டில் வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த கூட்டோட அந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட புடலங்காய் பொரிச்ச கூட்டு வந்து ரெடி ஆகிடுது. வாழைக்காய் சிப்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போது நாலு வாழைக்காயை சீவி ஜலத்தில் போட்டிருக்கோம். இதிலே நேராக அப்படியே எடுத்து நம்ம அதில் சீவினோம் அப்படின்னாக்கா இதில் இருக்கிற ஜலம் பூரா அந்த எண்ணெயில் சொட 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 நடிக்கும். அதனால் இது ஒரு துணியால் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சீவினோம். அதுக்கு நேராக எண்ணெய்க்கு நேராக சீவினா தான் ஒத்த ஒத்தையே விழும். சீவி வச்சுன்னு போட்டோம்னா அது சேர்ந்து நடுவோம், அதில் சரியாக வராது. எண்ணெய் வச்சுருக்கோம், காயட்டும், நான் உங்களுக்கு சீவி எண்ணெய் காஞ்சுடுத்து நம்ம இதை சீவலாம். துணியால் இப்படி தொடச்சிக்கணும், இதை மாதிரி இப்படி பிடிச்சிக்கணும், இப்படி இப்படி உள்ளியும் வெளியும் இப்படி பிடிச்சிக்கணும். இல்லைனாக்கா நமக்கு வந்து வழி கூட்டுரும். இதில் லைட்டாக துளி போகிற எண்ணெய் தடவுங்கோ, இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அப்படியே எண்ணெய்க்கு நேராக தூக்கி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கிட்டக்க வந்து ஆவி அடிக்கும், அப்படியே அப்படியே அதுக்கு நேராக அப்படி அப்படியே சீவிக்கோங்க. நமக்கு ஒரே இடமா சீவாமல் நாலா பக்கமாக இப்படி இப்படி பண்ணி நம்ம தான் நாலு பக்கமாக விழும், இல்லைனா நடுவில் ஒரே பக்கமாக விழும். சீவிக்கும் போது இது கையிலேருந்து தெரிச்சு விழுந்துடும், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நல்லா பிடிச்சிக்கோங்க. இந்த இதையும் பிடிச்சிக்கணும், இதையும் பிடிச்சிக்கணும். நமக்கு எண்ணெய் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காய் சீவிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து இது சரியாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப மெலிசாக இருந்தாலும் நல்லா இருக்காது நம்ம சீவுறது. அதனால் கரெக்டாக இருந்தால் சரியாக இருக்கும். இது வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கிறது, இது இந்த கடை தான் இல்லை, பாத்திர கடையில் உங்களுக்கு எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது சீவுறது. வாழைக்காய் சீவுறது, உருளைக்கிழங்கு சீவுறது எல்லாமே ஒன்று தான். அதனால் அதனால் உங்களுக்கு எது வேணுமோ எப்படி வேணுமோ பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதை ரொம்ப மெலிசாக இருந்தால் ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும். எண்ணெய் கொத்துக்கும் அதில் ஃபஸ்ட்டு, முதல்ல என்னென்ன சீக்கிரம் வெந்து போயிடும், ஆனால் என்னென்ன எண்ணெய் கொத்துக்கும் அதில். கொஞ்சம் திக்காக இருந்தால் மட்டும்தான் அந்த வாழைக்காய் சிப்ஸோ உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப அதே மாதிரி வாழைக்காய் ரொம்ப கச்சல் காயாக இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், எண்ணெய் கொத்துக்கும், அது ஒரு மாதிரி செவந்த மாதிரி ஆகிடும். கொஞ்சம் முத்தல் காயாக இருந்தால் மட்டும்தான் அந்த வாழைக்காய் சிப்ஸுக்கு எல்லாமே நல்லா இருக்கும்.
இப்போ வாழைக்கு என்னென்ன ஓசை அடங்கிடுத்து, இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒட்டை அரிச்சிட்டு அப்படி எடுத்துடலாம். எப்போதுமே எண்ணெய் காஞ்சி காஞ்சி தான் போடணும். அப்போ வந்து இந்த கேப்பில் இந்த எண்ணெய் காயறதுக்கும் இந்த நம்ம வாழைக்காய் எடுக்கிறோம் இல்லையா அந்த கேப்புக்கும் சரியாக இருக்கும். ஒட்டை அரிச்சிட்டு அப்படி ஒரு தட்டில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சீவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா வாழைக்காயும் நாலு வாழைக்கையும் சிப்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து வெந்தெடுத்ததோ. இப்போ வந்து எப்போதுமே ஓசை அடங்கினதுக்கப்புறம் எடுத்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த எண்ணெய் சுட்டிலே ஒரு செகண்ட் இருக்கட்டும், அப்படியே நம்ம எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மொத்தத்துக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடி, பெருங்காயம், உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டாக்கா சரியாக இருக்கும். எண்ணெயை விட்டு வடிச்சுட்டு எடுக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் நாள் ஆகிடுது அப்படின்னா சிக்கு வடை வர மாதிரி ஆகிடும். நல்லா பார்த்து போட்டுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் கச்சக்காயாக இருக்கிறதுனால எண்ணெய் மேலே தெரியுது. கொஞ்சம் நல்ல முத்தல் காயாக இருந்ததுன்னு வச்சுக்கோ, ரொம்ப நல்லா இருக்கும் அது. இப்போ நம்ம நாலு வாழைக்காய் சீவினோம் இல்லையா, அதுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. நம்ம இதுலேயே போட்டு நம்ம உப்பு காரங்களாம் போட்டு குளிக்கும்போது கீழே சிந்தும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் போட்டுட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். எப்போதுமே பாருங்கள், எண்ணெய் இல்லாமல் இப்படி ஒட்டை நான் வடிகட்டி யூஸ் பண்ண மாட்டேன். இது மாதிரி நீங்கள் ஒட்டை வடித்து 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 எடுத்தாலும் நமக்கு வடிகட்டியே தேவை கிடையாது, எண்ணெயே இருக்காது. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம், பெருங்காய் எப்படிலாம் போட்டுக்கலாம். அதில் பெருங்காய் எப்படி போட்டுப்போம். எல்லாமே உப்பு காரங்கள்லாம் நான் சொல்கிற மாதிரி எப்போதுமே உங்களுக்கு என்ன தேவையோ போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். உப்பும் அதே மாதிரி தான், உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. இந்த வாழைக்காய்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் போடுறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா சேர்த்து கொடுக்கலாம். குளிக்கிட்டு நம்ம எப்போதுமே இப்படி இப்படி ஒரு தடவை பண்ணணும், சலிக்கிற மாதிரி. அப்போ தான் அந்த உப்பு காரங்களும் அதில் இருக்கும். இல்லைனா அடியில் வந்து உப்பும் காரமும் அடியில் தங்கிடும். அதனால் நம்ம இப்படி சேர்த்தோம்னாக்கா சரியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து குளுக்க சரியாக வரலை அப்படின்னா நீங்கள் சட்டுவத்தால் ஒன்றாலும் கலரிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணுற அளவுக்கு வராது அதில், அதனால் பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணினா மட்டும்தான் அடியில் உப்பு காரம்லாம் இல்லாமல் சேர்ந்து ஒரே மாதிரி சிப்ஸ்லேயே இருக்கும். இந்த பாருங்க இப்படி வரும். இல்லைனா அடியில் என்னோடய உப்பு காரங்கள்லாம், அதனால் நான் பார்த்துக்கோங்க. அப்படியே எடுத்து ஒரு டப்பாவில் நல்லா டைட்டான டப்பாவில் போட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். அந்த மாதிரி பண்ணிட்டும் போது நமக்கு சாப்பிடும்போது தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மகாலயபக்ஷ 10வது நாளோட சமையல் என்ன அப்படின்னா, புடலங்காய் கூட்டு, தேங்காய் பால் ரசம், வாழைக்காய் சிப்ஸ், அதுக்கப்புறம் சூடான சாதம். இதுதான் வந்து இன்னையோட லஞ்ச் கோம்போ. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக எடுத்து மகாலயபக்ஷ டிஃபன் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். டிஃபனுக்காக ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரவா தோசை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து பண்ணிடலாம். அந்த ரவா தோசை மாவு கரைச்சதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊறணும். அதுக்கான டைம் மட்டும் நீங்கள் வச்சுட்டு இந்த ரவா தோசை வந்து ஈஸியாகவே பண்ணிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரவா தோசை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவா எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 250 கிராம் அளவுக்கு இருக்கும். இது கூடவே அரை டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு, கால் டம்ளர் அளவுக்கு மைதா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து லைட்டாக தட்டி போட்டுருக்கேன், கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கு போகிறோம். முதல்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் வந்து மைதா போட்டால் தான் ரவா தோசை வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து மைதா நாங்கள் சுத்தமாக சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். நான் எடுத்துட்டு அந்த ரவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து எனக்கு தேவைப்பட்டது. பொதுவாக ரவா தோசைக்கு மாவு வந்து கெட்டியாக இருந்துருது அப்படின்னா உங்களுக்கு ரவா தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரவா தோசை நல்லா வரும். இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கரைச்சிண்டாச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து கலந்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு வந்து கரைச்சிண்டாச்சு. அடுத்து இதுக்கு வந்து தாளிப்பு போட போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டுருக்கேன். பச்சை மிளகா வந்து லைட்டாக வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டுருக்கேன். நம்ம இந்த இஞ்சி பச்சை மிளகாவை வதக்கிட்டு சேர்க்கும் போது அதோட காரமும் கம்மியாகிடும். குழந்தைங்களோ பெரியவளோ சாப்பிடும்போது அவளுக்கு வந்து அந்த காரம் ஜாஸ்தியாக இருக்காது. அதுக்காக தான் வாசனையும் நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்குன்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவில் வந்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம வந்து மிளகு சேர்த்துருக்கிறதுனால பச்சை மிளகாவோட அளவும் பார்த்துன்னு போட்டுக்கோங்க.
இப்போ இதை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் சேர்த்துக்கலாம். டைரெக்டாக அப்படியே கட் பண்ணி சேர்க்கறதுக்கும் இது மாதிரி நீங்கள் வதக்கிட்டு சேர்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு. நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி வதக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி இதே தான் உங்களுக்கு வந்து பிடிக்கும். அந்த ஒரு காரம் தனியாக தெரியும், பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி போட்டால், ஆனால் வதக்கிட்டு போடும்போது அந்த காரம் உங்களுக்கு தெரியாது. கடைசியாக புடியாக நறுக்கினா கொத்தமல்லி வந்து மேலே தூவிக்கலாம். ஒரு தடவை மாவு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ரவா வந்து எந்த அளவுக்கு ஊறுறதோ அந்தளவுக்கு வந்து தோசை உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அது மாதிரி ரவாவும் நீங்கள் நைஸ் ரவாவாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மாவு வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறிடுத்து, மேலே வந்து உங்களுக்கு தண்ணியாக இருக்கும், அடியில் ரவா எல்லாம் அப்படியே தங்கியிருக்கும். நீங்கள் ஒரு தடவையும் ரவா தோசை வாக்கும்போதும் அடிக்க தலைக்கும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரவா தோசை வந்து வாக்கணும். இப்போ மாவு வந்து கரெக்டாக இருக்குது, நம்ம தோசை எப்படி வாக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். தோசை தவா நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். வாழைக்காவோட அந்த மேல் பகுதியை வச்சு இந்த சைடு ஃபுல்லாக நம்ம வந்து தேய்ச்சி விட போகிறோம். நம்ம இது மாதிரி தேய்ச்சி விடுறதுனால உங்களுக்கு தோசையும் எடுக்க வரும். ஸோ தோசை வந்து ஒட்டாமல் கல்லில் வந்து நல்லா வரும். அதுக்காக தான் எண்ணெய் வந்து கம்மியாக செலவாகும் இது மாதிரி பண்ணும்போது. இப்போது ஒரு கரண்டியால் எடுத்து அப்படியே நம்ம வந்து பரத்தினாப்பில் கொஞ்சம் தூக்கினாப்பில் விட்டோம் அப்படின்னா ஓட்ட ஓட்டியாக உங்களுக்கு வந்து ரவா தோசை வந்து சூப்பராக வரும். முதல் தோசை சின்னதாக வற்றுக்கலாம், அடுத்தடுத்தது வந்து பெருசாக வற்றுக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ரவா தோசையை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து நன்னா குக் ஆகணும். ஏன்னா ரெண்டு சைடு நம்ம வந்து திருப்பி போட மாட்டோம், ஒரே சைடு மட்டும்தான் வேக வைப்போம். அதனால் நன்னா வேகணும் உங்களுக்கு. ஸோ நன்னா இது மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மடிச்சுட்டு எடுத்துட்டே அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து ரவா தோசை ரெடி ஆகிடும். மிளகு வந்து அப்படியே போடும்போது ஒரு சில குழந்தைகள் வந்து அதை எடுத்து வச்சுடுவா. அதனால் நீங்கள் இது மாதிரி லைட்டாக தட்டிட்டு போடும்போது அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் அந்த தோசையும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் அப்படியே சாப்பிடும்போது உள்ளேயும் போயிடும். அதுக்காக தான் உங்களுக்கு கரண்டியால் வந்து விட முடியல அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுன்னு அதில் விட்டேல் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சரியாக வந்துடும். இப்போ பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ரவா தோசை கிறிஸ்பியாக இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்த்தும்போதே தெரியுது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த அளவுகளை நீங்கள் வந்து பயன்படுத்தி பண்ணும்போது ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரவா தோசை. ஸோ இந்த ரெசிபி வந்து எங்கள் அப்பாவோட சிக்னேச்சர் ரெசிபினே சொல்லணும். அப்பா அடிக்கடி பண்ணுவான் இந்த ரவா தோசை. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் தான் அப்பா பண்ணுவோம். இந்த ரவா தோசைக்கு வந்து மாவு வந்து உங்களுக்கு வெயிட் அளவுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 250 கிராம் அளவுக்கு ரவா, 125 கிராம் அரிசி மாவு, 50 கிராம் அளவுக்கு மைதா, இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான அளவு. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு எடுத்துட்டே அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ரவா தோசை வந்து நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு ஊறுறதுக்கான அந்த டைம் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போகிறோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரவா தோசை. நான் ஹார்ட்லி ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருப்பேன் மாவு, அவ்வளோதான். நல்ல கிளாஸியாக ரொம்ப சூப்பராக வந்து ரவா தோசை வந்து ரெடியாக எடுத்து கண்டிப்பாக இந்த மாலை பட்சத்துக்கு நீங்கள் இந்த ரவா தோசை ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.